இந்த முறை இன்றைய தினம் இங்கே ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி, எனக்கே புதுசு. வழக்கமாக பக்கவாத்தியக்காரர்களுடன் அமைந்து ஒரு சிறிது நேரம் நாமசங்கீர்த்தனம் பஜனை பாடிவிட்டு அதன் பிறகு அன்று எடுத்துக்கொண்ட பொருளை பற்றி பேசுவது வழக்கம். இந்த முறை இங்கு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு குருஜி வரவில்லை. எங்கோ வழியில போறவன் மடக்கி போட்டாங்க ரெண்டு நாள். இங்க வேறெங்கோ ஊர் செல்ல வேண்டும் அன்பர்களை காண்பதற்கு. சரி, போற வழியில ஒரு இரண்டு நாள் இங்கு தங்கலாமோ என்று அவர்களும் கேட்டார்கள், குருஜியும் விரும்பினேன். வந்த இடத்துல குருஜி ஏதாவது அருளுரை வழங்கினால் எங்களுக்கு நற்பயனையும் அளிக்கும் என்று சமாஜத்தார் கேட்டுக்கொண்டார்கள். அப்படி சொற்பொழிவு ஆற்ற வேண்டுமென்றால் அரசாங்கத்தில் உரித்தான உத்தரவை பெற்று விடுங்கள், பார்க்கலாம் என்றேன். உத்தரவும் கிடைத்தது, இங்கு வந்துவிட்டேன். இன்றைக்கு ரொம்ப நல்ல நாள். எல்லா நாளுமே நல்ல நாள் தான். பெரியவர்கள் கூறுகிறார்கள், பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அடுத்த ஆளை பத்தி பேசலைன்னா அன்னைக்கு நாள் வீண் போன நாள்னு நினைக்கிறேன். தமிழகத்திலே உள்ள ஒரு தமிழ், யாழ்ப்பாணத்திலே உள்ள ஒரு தமிழ், இரண்டும் தமிழ் தான். ஆனால் ஒரு சொல்லுக்கு இரண்டு இடங்களிலே வேறு வேறு கருத்துகள், அர்த்தங்கள். தமிழகத்திலே பேசாத நாள் பேசுதல் அப்படி சொன்ன வாய் திறந்து ஏதோ அவன் சொல்லுகிறான் என்ற அர்த்தம். யாழ்ப்பாணத்தில் அவன் ரொம்ப பேசி போட்டான் சார் அப்படின்னா திட்டி போட்டான் அர்த்தம். ஒரே சொல்லுக்கு பல கருத்துகள், அர்த்தங்கள். உண்மையிலே பேசாத நாள் பிறவாத நாள் என்று கூறுகிறார்களே பெரியவர்கள், உண்மையான கருத்து என்ன என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இறைவனை பற்றி பேசாத நாட்கள் எல்லாம் நீ பிறந்தும் பயனில்லாத நாட்கள் என்று கருத்து. யாரோ ஒருவன் நம்மை படைத்திருக்கிறான் அல்லவா, அவன் எப்படி இருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. பெருமாள் கோவிலுக்கு போனால் அங்கே சீனிவாச பெருமானுடைய திருவுருவம் தெரிகிறது, இப்படித்தான் இருப்பாரோ என்று நாம் எண்ணுகிறோம். முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு போனால் அங்கே ஒரு திருவுருவம், இப்படித்தான் எம்பெருமான் இருப்பானோ என்று எண்ணுகிறோம். அம்பிகையினுடைய ஆலயத்துக்கு போனால் அங்கே புடவை கட்டியிருக்கும், பாவாடை கட்டியிருக்கும், இப்படித்தான் இறைவர் இருப்பானோ என்று எண்ணுகிறோம். ஆக ஏராளமான உருவங்களை பார்க்கும் பொழுது அந்தந்த உருவத்திலே நம்முடைய மனம் ஈடுபடுகிற பொழுது இப்படித்தான் இருப்பாரோ, இப்படித்தான் இருப்பாரோ, இப்படித்தான் இருப்பாரோ என்று எண்ணுவரும். ஆனால் ரொம்ப பேர் இதையும் என்றதில்லை. போனா போன இடம் தேங்காய் உடைக்கணும், அர்ச்சனை பண்ணும் அம்பாளுக்கு ஏன் பேர் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அம்மாயவன். இப்படிதான் திருநெல்வேலி என்னும்படியான ஒரு தமிழகத்தில் ஒரு ஊர், நெல்லையப்பரும் காந்திமதியும் ஆட்சி புரிகின்ற திருத்தலம், அந்த ஜங்ஷன் அப்படி ஒரு லொக்காலிட்டி, அந்த வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு. அங்க ஒரு பிள்ளையாண்டாம் பட்டாச்சாரியா இருக்கணும், என் சிஷிய பிள்ளைதான் ராஜாமணி பட்டார், ரொம்ப கெட்டிக்காரு. சுவாமிக்கு அலங்கார மணி தான் இன்னைக்கு முழுக்க பார்த்து கொண்டே இருக்கலாம். அலங்கார சக்கரவர்த்தி என்றே அவனுக்கு பட்டம் கொடுத்திருக்கிறோம். கைவண்ணம் அப்படி உயர்ந்தது. பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணினாலும் அவசரப்படாம நிதானமா ராகம் போட்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம். இவனும் அழகா இருப்பான், ஆள் கருப்பு தான். பகவான் கண்ணனும் கருப்பு தான், அழகு இல்லையா? இவனும் கருப்பு தான். ரொம்ப வடிவா அர்ச்சனை செய்வான், அழகா அர்ச்சனை செய்வான். இதை கொஞ்சம் சரியாவை, அப்படியும் இப்படியும் போறாப்படுது. ஒரு நாளைக்கு நானும் போயிருந்தேன். ஒரு ஏழு எட்டு பேர் வந்தாங்க, வெத்தில பார்த்து தேங்காய் பழம் தான் தூக்கிக்கிண்டு. சாமி என் பேர்ல ஒரு ஆச்சரிய பண்ணுங்க. வந்தான் வெளியில, ஏன்பா எழுதி கொண்டு வந்திருக்கியான்னு கேட்டான். உன் பேர்ல அர்ச்சனை பண்ண சொன்னேன், உன் பேர்ல அர்ச்சனை எழுதிக்கிண்டு வந்திருக்கியான்னு கேட்டான். இறைவன் மீது என்னை நினைத்து அர்ச்சனையை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவது வழக்கம். நீ என் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. அதுபோல கோவிலுக்கு போறோம், தேங்காய் வாங்குறோம், வெத்தலை பாக்க வாங்குறோம், அர்ச்சனை பண்றோம், ஐயரு பூஜை செய்வார், தீபாரணம் காட்டுவார், தீர்த்தம் கொடுப்பார், காம்பளம் வாங்கிடுறோம். இன்னைக்கு என் பிறந்த நாளுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதோட சரி.
அது என்ன பிரயோஜனம்? கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று இருந்து கொண்டு வருகிறோம். சரி வராது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே கொஞ்ச நேரமாவது இறைவனை நினைக்க வேண்டும். ஐயனே, இன்று காலை விடிந்து விட்டது, பொழுது புலர்ந்து விட்டது, ஆகவன் உதயமாகி விட்டார், இனிமேல் என்ன என்ன நடக்குமோ நான் அறியேன். நடப்பதெல்லாம் நல்லவைகளாக நடக்கட்டும், கேட்பதெல்லாம் நல்லவைகளாக கேட்கட்டும், உண்பதெல்லாம் நல்ல உணவாக உண்ணவட்டும், நினைப்பதெல்லாம் நல்ல நினைவுகளாக நினைக்கப்படட்டும். ஐயனே, பாவத்தொழிலே என்னை ஈடுபடுத்தாமல் என்னை இன்று நல்லவனாக வாழவிடு என்று வேண்டிக் கொண்டு தன்னுடைய வேலைகளை துவங்க வேணும். எவ்வளவு பேர் நாம அப்படி செய்யறோம்? சொற்பொழிவு கேட்கிற போது நல்லா இருக்கும், சாமி நல்லாதான் சொல்றாங்க, நியாயம்தான். ஆனா எழுந்த உடனே இவருக்கு பல்லு விளக்கத்துக்கு மேல காபி வேணும். காலையில் எழுந்த உடன் காப்பி, அதை கண்ணெடுத்து பாராவிட்டால் மகா பாபி. இப்படிதான் நினைக்கிறேன். சில வீடுகள்ல தான் இப்படி, சில வீடுகள்ல இவன் தான் காப்பி கொண்டு போகணும். அம்மா தூங்கிக்கிட்டே இருப்பா, காலுக்கும் தலைக்கும் ஒரு போர்வை, கால் எங்க இருக்கு தலை எங்க இருக்கு தெரியாது. பாவம் இந்த அசடு அதிகாரி லவ்வே எழுந்து போய் காபி போட்டுக்கிட்டு டபராட்டம் கொண்டு நீட்டுவான். இப்படிதான் ஒரு அரசுக்கு போயிருந்தேன் டெல்லியில், என் சிஷ்ய புள்ள லவ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவன், நல்ல பொண்ணுதான், கொஞ்சம் அதிகமா படிச்சது, இவனை விட கூட படிச்சுடுத்து, அதுவும் உத்தியோகம் பண்ணுது, விஷயம் ஒண்ணும் இல்லை, இவனை விட 1000 ரூபாய் கூட சம்பளம். இவர் தான் காற்றாலும் பெட் காஃபி போட்டு கொடுப்பா. இந்த கலை கன்றாவது எனக்கு தெரியாது, தெரியாதனமா அங்க போய் மாட்டிக்கிட்டேன். காலையில் எழுந்தான், உடனே காபி போட்டா குறிச்சி காபி சாப்பிட்றேன், கொண்டு வாடானே காபி சாப்பிட்டேன், மொத்தம் 3 கப்புன் சாசல்ல வச்சிருந்தான், எனக்கு ஒன்று கொடுத்தான். இது என்னடா இது என்ன, எனக்கு ஒன்று அப்படின்னா அஷாடு வழி. அப்பவே தெரியுது இல்லையா செய்வது குற்றம் என்று. ஒருவன் குற்றம் செய்கிற பொழுது அவன் மூஞ்சி சொல்லணும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் பெரியவர்கள். சரி புரிஞ்சுக்கிட்டேன், கொடுத்த தோலை போனான். டார்லிங், நேரம் அவன் அப்படியே குயின் எலிசபெத்துக்கு மச்சான், ஆங்கிலத்தில் பேசினாதான் விளங்கும். டார்லிங், உள்ளேந்து ஒரு கை வெளில வந்தது, மொத்தமா ஒரு போர்வை. அது எப்படி வந்ததுன்னு கேட்டா போர்வையினுடைய நடுவில் இருந்து வந்தது, எனக்கே விளங்கல. இந்த அம்டி தம்டின்னு சின்ன பிள்ளைகள போது நான் படிச்சிருக்கேன், ஒரு இங்கிலீஷ் பாடம், ஒரு பூஷணிக்காய் மாதிரி ஒரு பொம்மை, அது நடுவில் வரும் கை. சாதாரண படுத்துக்கிட்டு இருந்தா ஒரு ஓரமா தான் கை வெளில வரணும், ஒண்ணு இந்த பக்கம் வந்தா தலை இப்படி இருக்குன்னு அர்த்தம், அந்த பக்கம் இருந்தா தலை அப்படி இருக்குன்னு அர்த்தம். இது நடுவில் இருந்து வர்றது எனக்கு விளங்கல், ஐயோ இவன் இடுப்புல கையா. அப்புறம் தான் விஷயம் முடிஞ்சது, அம்மா குறுக்க படுத்திருக்கான், பிறண்டு 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 போய் இந்த டபராவும் டம்ளரும் உள்ள போச்சு, எங்க கர்ப்பகிரகம் உள்ள போயிட்டு போர்வைக்கு உள்ள. கொஞ்ச நேரம் புர்றன்னு ஒரு எருமகா உரிச்சல் சத்தம், மறுபடியும் வெளியில காலியா வந்தது, தேங்க்யூ ஒரு சத்தம். இப்படித்தான் அநேகம் பேர் வாழ்க்கை நடத்துகிறார்கள். காபி குடிங்க, டீ குடிங்க, காலையில பசியாருங்க, டிஃபன் சாப்பிடுங்க, நாஸ்டா சாப்பிடுங்க, என்ன ஒன்னாலும் செய்யலாம். ஆனால் எழுந்தவுடனே இறைவனை நினைத்துவிட்டு செய்வதுதான் சால சிறப்புடைய. படைத்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் செலுத்த வேண்டும், மாலையிலேயும் செலுத்த வேண்டும். ஆங்கில மோகம் நிறைய இருக்கு உலகத்தில், இதே குருஜி இப்ப ஆங்கிலத்தில் பேசினா அதுக்கு மோகம் தனி, பேச முடியாதுன்னு அர்த்தம் இல்ல, தேவையில்லை. கடன் வாங்கிய மொழியில பேசி என்ன ஆக வேணும்? நம்முடைய மொழி பிறருக்கு விளங்கவில்லை என்றால் அந்த நேரத்திலே இந்த பொது மொழியை பேசி ஒருவருக்கொருவர் எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளலாம். எல்லோருமே தமிழர்களாக இருக்கிற போது தமிழர்கள் மத்தியில நான் இப்ப ஹிந்தியில பேசினா யாருக்காவது விளங்குமா? மராட்டியில பேசினா விளங்குமா? தாய்மொழி என்ற உயர்ந்த மொழி, தமிழை காட்டிலும் ஒரு உயர்ந்த மொழி உலகத்திலே உண்டோ? முதற்கண் தோன்றிய முழு மொழி தமிழ் மொழி, முழு மொழி, பின்னமே கிடையாது.
எந்த பாவனைக்கும் சொற்கள் உண்டு, எந்த எண்ணங்களையும் சொற்களினாலே வடித்து விடலாம். ஆனால் மற்ற மொழிகளிலே கைய காலையை ஆட்டணுமே தவிர அந்த எண்ணத்துக்கு தகுந்த மொழி கிடைக்காது. அது ஆங்கிலமாகட்டும், இந்தியா இருக்கட்டும், மராட்டியா இருக்கட்டும், குஜராத்தியா இருக்கட்டும், பெங்காலியா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும், எந்த மொழியா இருப்பினும் சில வார்த்தைகளை சொல்வது கையத்தான் காட்டணும். நான் பார்த்திருக்கேன், வாட் ஹேப்பன்ட் டு யூ, என்ன பைத்தியக்காரன் மாதிரி கை கால் வீங்கி போச்சு, முடியுமா? அதாவது அவன் சொல்லுவதற்கு அந்த மொழி இல்லை. ஆனால் நம்முடைய தமிழில எல்லா எண்ணங்களுக்கும் எல்லா பாவங்களுக்கும் வார்த்தைகள் இருக்கின்றன. அதுபோல காலையில் எழுந்த உடனே நன்றி செலுத்த வேண்டும் இறைவனுக்கு. ஒண்ணுமில்லை, நேற்று முந்தா நாள் வந்தேன், அங்கே என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்தேன். வர்றபோது எங்க ஊர்லேருந்து புறப்பட்ட பிளேன் நேர கோலாலம்பூர்ல வந்து இறங்கி அங்கு ஒரு மணி நேரம் நின்று விட்டு அதன் பிறகு சிங்கப்பூருக்கு புறப்பட்டு வந்தது. அங்கே சில ஒரு அன்பர்கள் என்னை காண வந்தார்கள். டிரான்சிட்ல டிரான்சிட் பாசஞ்சர்ஸ் உள்ள போக முடியாது, ஆனா அவங்க பர்மிஷன் எடுத்து குருஜியை பார்க்கணும் வந்தாங்க. வந்த உடனே கொஞ்ச நேரம் பேசிட்டு ரொம்ப தேங்க்ஸ் குருஜி அப்படின்னார் அவர். அதாவது அவருக்கு என்னுடைய தரிசனம் கிடைத்ததற்கு நன்றி தெரிவிக்கிறார். இது போல உலகத்தில் பலர் இருக்கிறார்கள் பார்த்திருக்கேன். எது இருந்தாலும் நன்றி சொல்லுவது என்ற ஒரு நல்ல குணம் சில பேருக்கு உண்டு. ஒரு காபி கொடுத்தா கூட சில பேர் தேங்க்யூ. நேற்றுக்கு ஒரு குழந்தை மிட்டாய் வாங்க வந்தது என்கிட்ட, குருஜி தாத்தாவுக்கு தேங்க்யூ சொல்லு, ராதே கிருஷ்ணா சொல்லுன்னு சொல்லி கொடுக்க தெரியல, இனிமேதான் பழகணும், தேங்க்யூ சொல்லு, சொல்லி கொடு. ஆக நன்றி சொல்லுவது என்பது மனித இனத்திற்கே உண்டான நல்ல குணம். நன்றி சொல்ல வேணும் இல்லையா? ஒரு காபி சாப்பிட்டா தேங்க்யூ சார், அப்ப நான் போயிட்டு வர ரெண்டு நாளா உங்க வீட்டில் இருந்தேன், யூ ஹேவ் மேட் ஆல் தி ஃபெசிலிட்டிஸ், தேங்க்யூ வெரி மச் சொல்றோம் இல்லையா? இன்று இருந்து நாளைக்கு போறவனுக்கு நன்றி சொல்லறோம். என்றும் இருக்கக்கூடியவன், நம்மை ஆட்டி வைக்கின்றவன், நம்மை நடத்தி வைக்கின்ற இறைவன், அவனுக்கு எந்த நேரமும் நன்றி சொல்ல வேண்டாமா? காலையில் எழுந்த உடனே முதற்கண் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேணும். என்ன, என்னை எழுப்பி விட்டாயே என்று நன்றி சொல்லவன். நீ தூங்கினா அப்படியே தூங்கினா கதி என்ன? ஏகப்பட்ட டெலிபோன் பறக்கும், ஏகப்பட்ட டெலிகிராம் கேபிள் பறக்கும், தந்தி அடிப்பாங்க, அப்பா இருந்தாரு. ஆக உன்னை நீ எழுந்து விட்டாய், எழுந்து விட்டாய், எழுந்திருக்கிற போது நீ ஆண்டவனுக்கு அப்பா என்னை எழுப்பி விட்டாய், நன்றி. அதுக்காக அவனை பார்த்து நன்றின்னு சொன்னா சரியா வராது. நம்ம மாதிரி அவனும் மனுஷனா? உனக்கு எந்த தெய்வம், முருகனா, ராமனா, கிருஷ்ணனா, அம்பிகையா, அந்த இறைவனுடைய நாமத்தை ஒரு இரண்டு நிமிஷம் ஜபம் பண்ண, அதுதான் நன்றி, உண்மையான நன்றி அதுதான். அப்படி வாழ்க்கையிலே எந்த நேரமும் இறைவனை நினைக்க வேணும். இறைவனை எந்நேரமும் நினைக்கலாம், அதற்கு கட்டுப்பாடு கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, அப்படி குடிச்சுட்டு தான் நினைக்கணும், தலை சீவிட்டு தான் நினைக்கணும், புத்தாடைகள் அணிந்து கொண்டு தான் நினைக்கணும். சில பேர் இருக்கா சார், கோவிலுக்கு போனாதான் சார் நினைக்கணும், வீட்டுக்குள்ள நினைக்கக்கூடாது, திண்டலாம் வீட்டுக்குள்ள எந்த நேரமும். நினைப்பதற்கு நேரம் இல்லை, இறைவனை எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நினைக்கலாம். சில பெண்கள் வந்து கேட்டார்கள், குருஜி மாத விளக்கு ஏற்படுகிறதே அப்பொழுது நினைக்கலாமா? சாப்பிடாம இருக்கியோ? இன்னைக்கு மாத விளக்கு ஒரு நாலு நாளைக்கு சாப்பிட மாட்டேன், இருக்கியா? நல்லா அப்பதான் நிறைய தின்னும் இது. ஆகையினால எதை நிறுத்தி கொண்டோம், இறைவனை எந்த நேரத்திலும் நினைக்கலாம். மடி உழுப்பு ஆச்சாரம் கிடையாது, எந்த நேரத்திலையும் அவனை நினைக்கலாம். ஏன்னா அவன் இல்லாத இடமே இல்லை. எந்த நேரத்திலும் நினைக்கின்ற உரிமை உடைய ஒரே மதம் நம்முடைய மதம், சனாதன மதம். பிற மதங்களுக்குள்ளே நுழைந்து ஆராய்ச்சி செய்வோமானால் குறிப்பிட்ட நேரத்தில் தான் வழிபாடுகள். நம்முடைய சமயம் உயர்ந்த சமயம், மிக மிக உயர்ந்த சமயம். இந்த சமயத்திற்கு பெயர் சனாதன மதம். முதல் முதலிலே இதுக்கு ஏற்பட்ட பெயர் சனாதன மதம். அது நாளடைவில் பெயர் மாறி பெயர் மாறி அப்படி அடி உத வாங்கி
இன்னைக்கு எல்லாரும் ஹிந்துயிசம் என்று சொல்லுகிறார்கள். ஹிந்துயிசம் என்ற சொல்லு நம்முடைய மதத்திற்கு கிடையாது. ஆனால் பிற்காலத்தில் அது ஏற்பட்டது. பரங்கியர்கள், பரங்கியர்கள் தெரியுமா, தமிழில் நாங்கள் சொல்லுவோம், வெள்ளைக்காரர்கள். ஆதியில பிரிட்டிஷ் ராஜ்யத்திலிருந்து வல்ல வெள்ளைக்காரர்களுக்கு பரங்கியர்கள். அவன் ஏண்டா பரங்கியர்கள், தமிழ்நாட்டில் உள்ளவன் தான் இந்த பேர் வச்சான். இந்த பேர் வைக்கிற ஒரு சிறப்பு நம்மளவனுக்கு ரொம்ப உயர்ந்தது. நல்ல பேர் இருக்கு முட்டுடுவான், ஆளுக்கு ஆளு பேர் வைப்பான். எனக்கு வந்த உடனே கேள்விப்பட்டான், ஆரோவத்தை எனக்கு பேர் வச்சான் டாலர் சாமியார்ன்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு டாலருக்கு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி, அதனால இந்த சாமியாருக்கும் மதிப்பு ஜாஸ்தி. இப்படி பேர் வைக்கிறார். இந்த தமிழ ஒருத்தருக்கு தான் இந்த பேர் வைக்கிற குணமே ரொம்ப வசதியா வைப்பான். ஏண்டா பரங்கியர்கள்னு வச்சான்னா, பரங்கிக்கா தெரியுமில்ல, தெரியுமா தெரியாதா, உங்க ஊர்ல கிடைக்குமா பரங்கிக்கா தானே சொல்லுவேள். அது எப்படி சைஸ் இருக்கு பாத்தியல, அப்படி இருப்பான் ஒத்தனும், இடுப்புல பெல்ட் போட்டா பரங்கிக்கா சைஸ் தான். ஆகினால பரங்கியர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய காலத்தில் எத்தனையோ நாடுகளை அவர்கள் ஆண்டு கொண்டு வந்தார்கள் அல்லவா, ஒரு சில காலங்களுக்கு முன்னால். அப்பொழுது இந்திய தேசத்தையும் அவர்கள் ஆண்டு கொண்டு வந்த பொழுது, இந்த நம்முடைய சனாதன மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்க சிந்து என்னும்படியான ஒரு நதி இருக்கிறது. ஏழு புண்ணிய நதிகள் நம்முடைய சாஸ்திரத்தில், நம்முடைய புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது. கங்கே ஜயமுனே ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி. ஏழு நதிகள், கங்கே யமுனே கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி. பாரத தேசத்தில் வடக்கேருந்து தெற்க வரையில் உள்ள ஏழு புண்ணிய நதிகள் தவம் ஈற்றிக் கொண்டிருந்தார்கள், இன்றும் ஈற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பரங்கியர்கள் அங்கு வந்து பார்த்த பொழுது, இப்படி வணங்குகிற இறைவனை தவம் ஈற்றி வணங்குகிறவர்களெல்லாம் பார்த்துவிட்டு, சிந்து நதி தீரத்திலே உள்ள இவர்கள் எல்லாம் இந்துக்கள் என்று அவனா அழைச்சான். அது சிந்துயிசமாயி அது அப்புறம் ஹிந்துயிசமா மாறிச்சு. அவன் முதல்ல வச்ச பேரு சிந்துயிசம், அப்புறம் ஹிந்துயிசமா மாறிச்சு. இப்ப வந்து சனாதனா சனாதனா ரொம்ப பேருக்கு விளங்காது, அதனால ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் என்று கூறுகிறோம். அப்படியே கூறிக்கொண்டு செல்வோம். நம்ம மதம் உயர்ந்த மதம், அதுல சந்தேகம் கிடையாது. உண்மையான பெயர் இதற்கு சனாதன மதம். சனாதனம் என்றால் என்ன? அது வடமொழி சொல், தேவமொழி. முதற்கண் உலகத்திலே தோன்றிய தேவமொழி வடமொழி, முதற்கண் தோன்றிய தம் மொழி தமிழ் மொழி, இந்த இரண்டும் இணைந்து தோன்றியது இந்த உலகம். அதான் சொல்லுவேன், தமிழ் தாய், வடமொழி தந்தை. தாயும் தந்தையும் இரண்டரை கலந்து கொண்டிருந்தா குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா? அப்பாவும் அம்மாவும் வீட்டில் ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடு இல்லாமல் இருந்தால்தான் அந்த வீடு சந்தோஷமா இருக்கணும். அதான் நம்ம பேசுற பொழுதே பாருங்க, தூய்மையான தமிழில் நம்மளால பேச இயலாது, இடையிடல ஒரு சமஸ்கிருத வார்த்தை வரும். நம்முடைய ஹிந்து சமயத்தில் கொள்ளு தாத்தா உயிரோடு இருந்தா கூட ஒரே குடும்பமாக இருந்து வாழ்க்கை நடத்துகின்ற ஒரே சமயம் நம்முடைய சமயம். அதனால தான் பிற மதத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்படி கூடி குலாவி வாழ்கிற இவங்களை கொண்டு போய் நாம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம சமயத்துக்கு சௌகரியம் நினைக்கிறாங்க, ஏமாந்து போகாதீங்க. ஏன்னா ஹிந்து சமயத்தில் பிறக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது, உயர்ந்த சமயம். இப்படி ஏமாற்று வித்தைகள் உலகத்தில் எங்க பார்த்தாலும் நடந்து, நம்முடைய சமயத்துக்கு பிரச்சாரமே தேவையில்லை, நம்முடைய சமயத்துக்கு ஆள் தேவையில்லை. ஏன்னா இருக்கிறவங்க போகாம இருந்தாலே உயர்ந்தது. என்ன ஐயா, இந்த நயா பைசான்னு எங்கள் ஊரில் உண்டு, 100 பைசா, அப்புறம் 1 ரூபா நோட்டு, அப்புறம் 2 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, இப்போ 500 ரூபா நோட்டும் வருது. நம்ம சமயம் பார்க்கறதுக்கு ஒரு நோட்டு மாதிரி சின்னதாக இருந்தாலும் 500 நோட்டு பெருசு 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 தான். நம்முடைய சமயத்தில் உள்ள விஷயங்கள் ரொம்ப வசந்தது. காலையில் எழுந்த உடனே ஓடி விளையாடு பாப்பா, எத்தனை தத்துவங்கள். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா பாப்பா, சின்ன குழந்தைக்கு அறிவு சொல்லி தருது நம்ம சமயம். கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையும் யாரே பாப்பா, இன்னொரு குழந்தைய வையாதே. இது குழந்தையா இருக்கிற போதே அந்த பிள்ளைய வையாதே, இந்த பிள்ளை திட்டாது சொல்லி கொடுத்தா இது பெருசான உடனே ஒழுங்கா இருக்கும். அப்ப சரியா சொல்லி தராதுனால என்னது, வயசான உடனே அவனை பத்தி திட்ட வேண்டியது, இவனை பத்தி திட்ட, சார் ஐ டோன்ட் லைக் தட் ஃபெலோ, இவன் அவன் ரொம்ப விரும்புற மாதிரி
நீ அவனை லைக் பண்ண என்ன பண்ண விட்டன. நம்முடைய சமயத்தில் இந்த புறம் பேசுதல் என்பதை ஒழிக்கணும். அதான் ஒரு பெரியவர் என்ன பண்ணார், புல்லாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தே வழிவாக இருக்க வர வேணும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவாமை வேண்டும். நம்ம சமயத்தை தவிர வேற எந்த சமயத்திலையும் இந்த தத்துவம் கிடையாது. உள்ளொன்று வைத்து புறம் என்று பேசுகின்றவருடைய உறவு எனக்கு வேண்டாமப்பா என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரே மதம் நம்ம மதம். நம்ம மதத்தில் ஒரு உயர்ந்த தத்துவம் தெரியுமா, கடவுள் வருகிறார், இதோ வருகிறார், அதோ வருகிறார். அவர் இங்க இல்லைன்னா தானே வருவார். இவர் எப்பொழுதுமே நம்முடைய சமயத்தினுடைய எண்ணங்கள் பிரகாரம் இறைவன் எந்த நேரமும் நம்முடன் இருக்கிறார், அதனால வரப்போறார் நம்ம சொல்ற வழக்கம் இல்லை. பிற சமயங்களை பாருங்க, கடவுள் வந்து கொண்டே இருக்கிறார், கான்டாக்ட் டெலிபோன் நம்பர். அனாவசியமா பொருளை பண்ணி நம்ம சமயத்தில் உள்ளவங்க எல்லாம் முயற்சி பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு நல்ல ஆட்கள் தேவை, அதுக்கு இங்கதான் கையை வைக்கிறாங்க. ஜாகிரதையா இருக்கும், பிற சமயத்தை நாம் குறை சொல்ல வேண்டாம், நம்ம சமயத்தை நாம் காப்பாற்றினால் போதும். சில பேர் சொல்லுவான், என்னங்க அவங்க இந்து சமயம் ஏகப்பட்ட சாதி, எல்லாரும் ஒண்ணு எல்லாரும் ஒண்ணுங்கிறீங்க, சாதி இவ்வளவு இருக்குத. எந்த மதத்துல சாதி இல்லை, எல்லா மதத்திலையும் சாதி இருக்கு. நுழைஞ்சு பார்த்தவன் தான், நமக்காவது தேவலை. நம்ம நம்மளுக்குள்ள சாதி அப்படி இப்படி சொன்னாலும் நம்ம நாட்டில் திருவிழா என்பது ஒன்று உண்டு. பெரிய பெரிய ஆலயங்களிலே உற்சவங்கள் பிரம்மோற்சவங்கள் செய்வார்கள். பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கும், அஞ்சா நாள் விஷப வாகனம், ஏழாம் நாள் தேர். இந்த தேர் இழுக்கிற போது விஷப வாகனம் திருவண்ணாமலையில், ஆஹா, அந்த நந்தி வாகனத்தை அருணாச்சலம் அண்ணாமலையும் உண்ணாமலையும் ஏற்றி உட்கார வச்சு அந்த விஷப வாகனத்தை இழுத்து வர அழகு இன்னைக்கு பூரா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எந்த சமயத்திலையும் இந்த அழகு பார்க்க முடியாது. இறைவனுக்கு தினசு தினச அழகழக அலங்காரம் பண்ற அழகு இந்த ஒரு சமயத்துல தான் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அந்த தேர் இழுக்கிற போது எல்லாரும் திருச்செந்தூர்ல போய் பாருங்க, மாஹி மகத்துக்கு போய் தேர் இழுக்கிற போது எல்லாரும் தேர் இழுப்பாங்க. ஒரு செட்டியார் இருப்பாரு, ஒரு மதுரையா இருப்பாரு, ஒரு ஐயர் இருப்பாரு, ஒரு ஐயங்கார் இருப்பாரு, ஒரு நாடா இருப்பாரு, ஒரு பறையா இருப்பான், ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட், ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபு, இத்தனை பேர் இழுப்பாங்க. பக்கத்தில் உள்ளவன் என்ன சாதின்னு யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் அவ்வளவு பேரும் அந்த தேர் நகர வேண்டும் என்று இழுக்கிறார்கள். நம்முடைய சமயத்துக்குள்ள இந்த சாதி வேறுபாடு போய் ஒற்றுமை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கோவிலையும் இந்த திருவிழா ஏற்பாடு பண்ண காரணமே சாதி மத பேதம் நம்மை விட்டு ஒழிய வேண்டும் என்பதற்காகத்தான். இது எந்த சமயத்திலையும் கிடையாது. சத்தியமே ஒப்பனான கிடையாது. எப்பேற்பட்ட சமயம் நம்ம சமயம், இறைவனே இந்த சமயத்தின் வடிவம். எந்த சமயம் திருப்பாவை எடுத்துக்கொள்ளுவான், கூடியிருந்து குளிர்ந்தேலோரம் பாவாய், மகிழ்ச்சியா இருக்கிற போது எல்லோரும் ஒன்றுபட்டு மகிழ்ச்சியா இருங்கள் என்று அந்த சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் சொல்லுகிறாள். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, சகனா பவது சகனோ புனத்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கரவது, நாம் எல்லோரும் சேர்ந்தே வசிப்போம். என்ன அழகு, என்ன அழகு. சகரோ புனத்து, எல்லோரும் சேர்ந்தே உண்போம். அப்படின்னு என்ன அர்த்தம், இருப்பதை அனைவரும் பங்கிட்டுக் கொண்டு ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு உண்டு மலருவோம். சக வீரியங்கரவாவகை, கிடைப்பதை எல்லோரும் சமமாக பங்கிட்டுக் கொள்ளுவோம். தேஜஸ்வினாவதீதமஸ்துமாவித்விஷாவகை. இப்படி உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் எடுத்துக் கொடுக்கிற ஒரே சமயம் நம்முடைய சமயம். குருஜி இதெல்லாம் சரி, நம்ம சமயம் வசதி தான், நீங்களே சொல்றீங்க, எங்களை பெரியவங்க சொல்லிருக்காங்க, நாங்களும் கேட்டிருக்கோம். நம்ம சமயத்தில் ஏகப்பட்ட தெய்வம் இருக்க, பிற சமயத்தவர்கள் வந்து ரொம்ப கேலி பண்றாங்களே, என்ன உங்களுக்கு உருப்படியா தெய்வமே கிடையாதா, புள்ளாருங்கிறான் ஒருத்தன்,
முருகங்கிறான் ஒத்தன், சிவங்கிறான் ஒத்தன், ராமங்கிறான் ஒத்தன், விஷ்ணுங்கிறான் ஒத்தன், இடும்பேங்கிறான் ஒத்தன், கடும்பேங்கிறான் ஒத்தன், மகமாயிங்கிறான் ஒத்தன். அந்த மகமாயில ஏகப்பட்டது. நம்ம அங்காள பரமேஸ்வரிங்கிறான் ஒத்தன், காத்தாயிங்கிறான், பொண்ணு மாரியம்மங்கிறான், முத்தாய்ப்பு மாரியம்மங்கிறான். உருப்படியா தெய்வம், நமக்கு இருக்கிற உருப்படியான தெய்வம் உலகத்துல எவனுக்குமே கிடையாது. தெய்வம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், அந்த தெய்வம் தான் நமக்கும். ஆனா நாம் வழிபடுகின்ற முறை அழகு சிறந்தது. எப்படி? மூணு பேரு நேர கோமல விலாசுக்கு போனோம், சிங்கப்பூர் இருக்குல்ல கோமல விலாஸ் பழம்பெரும் ஹோட்டல். மூணு பேர் போனா ஹோட்டலுக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை உண்டா? சரி, பழச்சேன். கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே ஞாபகப்படுத்துறேன். மூணு பேர் போனா அந்த சர்வர் வேணாம். ஐயா என்ன வேணாம்? சூடா என்ன இருக்கு? இட்லி இருக்கு, வடை இருக்கு, போண்டா இருக்கு. நாலு இட்லி கொடுங்க. பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு சொன்னே, என்னடா இட்லி திரும்பி திரும்பி இட்லி இட்லி இட்லி, போண்டா சாப்பிட்றா நல்லா இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் போண்டா, ஐ வாண்ட் ஒன்லி இட்லி. தம்பி எனக்கு போண்டா கொடுங்க, நாலு போண்டா கொடுங்க. இவன் நாலு இட்லி, அவன் நாலு போண்டா. ஏடா இந்த போண்டாவும் இட்லியும் விட்டா உங்களுக்கு வேற பிடிக்கவே பிடிக்காதா? இந்த கோமல விலாசில் தோசை முருகலா போட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? தோசை கொண்டா ஒரு பைய தோசை கேட்டான், ஒரு பைய இட்லி கேட்டான், ஒரு பைய போண்டா கேட்டான். மூணு பிளேட்டு வந்து நின்னுது. அந்த இட்லியை சுத்தி ஒரு சாம்பார், ஓரமா வெள்ள வெளியில் ஒரு சட்டினி, பச்சை மிளகா கொரடா, என்ன மிளகா அப்படி, ஐயோ தெப்ப குளம் மாதிரி இருக்குது. அண்ணன் தட்டின போண்டா நல்லா பெருசா, நாலு எருமை குட்டையில் இறங்கின மாதிரி, நடுவில் நாலு போண்டா, அது வெங்காய சாம்பார் திண்டு திகு திகு திகுன்னு மேலே ஆவி போறக்க உட்காந்துருக்கு. அண்ணன் தோசை இதே கேஸ், சட்னி சாம்பார் பச்சை மிளகா கொரடா எண்ணெய் மிளகா. அவன் போண்டா மாதிரி கிடையாது வா தம்பி, நீ சாப்பிடல, இட்லி சாப்பிட்டு போறா, வச்ச இடத்துல கையில் வருது வரா மல்லிப்பு மாதிரி. அவன் தோசை தோசையை ஓரமா விடு, முறுக்குக்கு முறுக்கு, நசுக்கு நசுக்கு, இந்த ருச்சியே வேற. இந்த உள்ள இருந்த சமயக்காரர் இதை பார்த்துட்டு சிரி சிரின்னு சிரிக்கிறார். நான் கிட்ட போனேன், உடனே நீங்க போனீங்களான்னு கேட்காதீங்க. கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையேன்னு சொல்லியிருக்கு. ஏன்பா ஐர, நீ தான் இங்க சரக்கு மாஸ்டர். ஆமாங்க குருஜி. அந்த பசங்க மூணு பேரும் ஒத்த போண்டா சாப்பிட்றான், ஒத்த தோசை சாப்பிட்றான், ஒத்த இட்லி சாப்பிட்றான், நீ ஏன் சிரிக்கிறேன்னு. இல்லைங்க, இந்த போண்டா சாப்பிட்றோம் சொல்றான் போண்டா தான் நல்லா இருக்குங்கிறான், தோசை சாப்பிட்றோம் சொல்றான் தோசை தான் நல்லா இருக்குங்கிறான், இட்லி சாப்பிட்றோம் சொல்றான் இட்லி தான் நல்லா இருக்குங்கிறான். இதுல விஷயம் என்னன்னா மூணுமே நல்லா இருக்கு, மூணுமே நல்லா இருக்கு, ஆனா இவனுக்கு ஒத்தனுக்கு ஒத்தன அடிச்சுக்கிறானுங்க. இல்லப்பா, நான் சொன்னேன் போண்டோ ருச்சி அவனுக்கு பிடிச்சிருக்கு, இட்லி ருச்சி இவனுக்கு பிடிச்சிருக்கு, தோசை ருச்சி அவனுக்கு பிடிச்சிருக்கு. அது இல்லைங்க, மூலப்பொருள் சமாச்சாரம் வேறங்க. இந்த மூணுமே நான் தான் செஞ்சேன், இங்க வாங்கன்னு உள்ள அழைச்சிட்டு போனான். போனா ஒரு அண்டாவது நிறைய மாவு இருக்கு. என்னப்பான்னு அரிசியை ஊற வச்சு அரைச்சிருக்கேங்க, உளுந்த ஊற வச்சு அரைச்சிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்து அண்டாவில் வச்சிருக்கேங்க. இங்க வேடிக்கை பாருங்க. பாக்குறேன், ஒரு கரண்டி எடுத்தான், இந்த இட்லி போன அந்த கிண்ணம் கிண்ணமா இருக்க அதுல ஊத்தினோம், இதே மாவை மூடினோம். பத்தே நிமிஷம் எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் போல இருக்குது, குக்கரு புஷுன்னு ஒரு ஆவி திறந்தான், டப்புன்னு நாலு இப்ப 20-30 இட்லி வந்து விடுது. இதாங்க இட்லி, தெரியுமே நீ என்ன சொல்ற இட்லி இருங்க. அதே மாவு எடுத்தான் அந்த அண்டாவில் இருந்த, ஒரு கல் நீளமா இருந்தது, அதை கூட ஒரு அமுக்கு அமைக்கலாம், ஒரு தேய் தேய்ச்சான், திருப்பி போட்டான். இதாங்க தோசை. ஆமா இது தோசை தான், புதுசா சொல்றிய இருங்க. அதே அண்டாவில் மாவு எடுத்தான், உருட்டி உருட்டி எண்ணெயில முதக்க விட்டான். இதாங்க போண்ட. ஏ தெரியாதான? இல்லைங்க சாமி, இந்த தோசைக்கும் மூலப்பொருள் இதுதான், இட்லிக்கும் மூலப்பொருள் இதுதான், போண்டாவுக்கு மூலப்பொருள் இதுதான். அது எண்ணெயில போட்டு எடுத்தா போண்டா, ஆவியில வேக விட்டா இட்லி, தேய்ச்சி விட்டா தோசை. உருவத்தினாலதான் பேர் மாறி இருக்கு, ருச்சி மாறி இருக்கே தவிர ஒரிஜினல் மூலப்பொருள் ஒண்ணுதான்.
இது தெரியாம இருந்த தனித்தனியா போண்டா வேற, இட்லி வேற, தோசை வேற. அதனால நம்முடைய சமயத்தில் இறைவன் ஒருவன் தான், முருகன் வேறு, ராமன் வேறு, சிவன் வேறு, விஷ்ணு வேறு என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உருவத்திற்கு ஏற்ப பெயர் கொடுக்கிறோம். சில பேருக்கு இட்லி பிடிக்கிறது, அதாவது சில பேருக்கு ராமனை கண்டா பிடிக்கும், சில பேருக்கு போண்டா பிடிக்கிறது, சில பேருக்கு சிவனை கண்டா பிடிக்கும். அதனால மற்றவைகளை புறங்கணிக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. காரணம், மூலப்பொருள் மூலமாக உள்ள தெய்வம் ஒன்றுதான். அது உருவம் மாறி வருகிற பொழுது பெயர் மாறுகிறது. டிராமா போட்டாங்க சிங்கப்பூர்ல, இளைஞர்கள் எல்லாம் ஒன்று இணைந்து ஒரு டிராமா போட்டாங்க. என்ன டிராமா? சீதா வனவாசம் போட்டார். எல்லாம் ஆண் பிள்ளைங்க, எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உத்தியோகம் பண்றவங்க, ஒரு காஸ்மோபாலிட்டன் கிளப் மாதிரி கிளப். எல்லா பிள்ளைங்களும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்றதுக்காக ஒரு டிராமா போட்டாங்க. சிங்கப்பூர்லயே நல்ல ஒரு பெரிய ஹாலா எடுத்து, ஒரு டவுன் ஹால் ஒன்று எடுத்து வாடகைக்கு எடுத்து வசூல் பண்ணி அந்த எய்டு ஃபங்க்ஷன், அதாவது எய்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு எய்டு ஃபங்க்ஷன், அதுக்கு வசூல் பண்ணி கொடுத்தாங்க இளம் பிள்ளைகள் எல்லாம். அதுல கிருஷ்ணமூர்த்தியில் ஒரு பிள்ளையாண்டான், அவன் தான் ராமர் வேஷம். ராமசாமி ஒரு பையன், அவன் தான் சீத வேஷம். வேலாயுதம் ஒரு பிள்ளை, அவன் தான் கௌசல்ய. சுப்பிரமணியம் கைகேயி, மூர்த்தி சுமித்திர, ஆறுமுகம் தசரதம். நடக்குது டிராமா, எல்லாருமே ஆம்பளை பசங்க தான். ஆனா மேடையில் அவன் டிரெஸ் பண்ணிட்டு வரபோது சீத, கௌசல்ய, சுமித்திர, கைகேயி, நாலு பொம்பளைங்க நிற்கிறாங்க மேடையில். பார்க்கிறவன், டிராமா பார்க்கிறவன்லாம், சார் இந்த சீதை அப்படியே பர்ஃபெக்டா சீதை மாதிரி இருக்கா சார் அப்படின்மா. ஆடியன்ஸ்ல சில பேர் ஸ்கூல் பார்த்திருக்கீங்களா, என்னங்க காப்பியா இது, தேவாமிருதம் மாதிரி இருக்குங்க. இவன் என்னமோ தேவலோகத்துக்கு போய் அங்க தேவேந்திரனை கேட்டு ஒரு கப் அமிர்தம் வாங்கி சாப்பிட்டு வந்து அவர் அப்படியே ருச்சி பார்த்து சொல்றாரா சொல்ற போது, ஏன்னா தேவாமிருதம் கிடைக்காத சமாச்சாரம். சோ அந்த அளவுக்கு இது தேவாமிருதம் சாவை கொடுக்காததுங்கிற அளவுக்கு கேட்டு வச்சிருக்கானே. அது போல இந்த காப்பி அவ்வளவு ஜோராக்கு பெருமைப்படுத்த சொல்லுகிறார். அதுபோல அசல் சீதை மாதிரியே இருக்காங்க. இவர் என்னமோ அன்னைக்கே கல்யாணத்துக்கு போய் ராமருக்கு மாலை போட்ட போது கோதண்டம் ஒரு சிவதனுசு பார்த்து இவர் சாட்சிக்கு கையெழுத்து போட்டார் சபரிச்சார் ஆபீஸ்ல. சீதை மாதிரியே இருப்போமா? அவன் வந்து மூர்த்தி. வேஷம் கலைந்த பிறகு அவன் பழைய சொக்கனே சொக்கன். அதுபோல இறைவன் ஒருவனே, அவன் எந்த உருவத்திலே நாம் வந்தித்தாலும் மூலப்பொருளாக உள்ள இறைவன் ஒருவனே என்பதை அறிவுறுத்ததான் நம்முடைய சமயம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். ஒரு சமயம் ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்திலே ஒரு பெரிய மகாநாடு நடந்தது. நடத்துக்கு போயிருந்தேன், மதசார்புற்றியஸ் கான்பரன்ஸ். அதற்கு ஹிந்துயசத்தினுடைய சார்பிலே நான் ஒருவனும், ரிஷிகேஷ சிவானந்த சுவாமியுடைய சிஷ்யர் பூர்ணானந்தா என்னுடைய ஒருவரும், நாங்கள் இருவரும் தான் அப்பொழுது சென்றோம். எல்லாரும் அந்த சாமியார்கள் எங்களுக்கு ஒரு இடத்துக்கு தங்க கொடுத்திருந்தாங்க, இடம் கொடுத்திருந்தாங்க மான்செஸ்டர்ல. எல்லாருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. கண்ணா தள்ளி வை, ஆனா எங்களை பேசவே விடல. ஏன்னா நாங்க ரெண்டே பேர், பாக்கி மிஷன் ரிலிஜியன் கூட்டமான கூட்டம், ஒரே வெள்ளத்தோல் சப்பாத்தி கருப்பா பிரவுனா போனது நாங்க ரெண்டே பேர். அந்த பூர்ணா கொஞ்சம் என்ன விட கொஞ்சம் வெளுப்பா இருப்பார். நான் சுமாரா வெளுப்பு தான், அவர் நல்ல வெளுப்பு. எங்க ரெண்டு பேரையும் பேச விடல. அப்புறம் அந்த செக்ரட்டரி போய் பூர்ணானந்த ஃபைட் பண்ணினார். அவர் பேர் வந்து மிஸ்டர் பீட்டர். I do remember. So what happened to you? You have been talking all these days and you don't even think of us too. No, no, you are going to talk on the penultimate day. Mahanadu mudivadharku mundinam neengal pesa pogureengal sonna. Didiyen enna panna annike, today you are going to speak on your religion utta. Idhukku onne varachi pochi. Edhu vishigasham kuduracha. Oru jwaram vandirthu, nalla kaachal.
Swamiji, எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. I don't think I am able to speak or even come over there. Why don't you go and do something? மொத்த அச்சதி எந்தெல்லாம் போட்டு இந்த மனுஷன் குவார்டர்ஸ்ல லீவ் எடுத்துட்டான். தனியா போய் மாட்டிண்ட. சரி குருநாதா, நீ தான் காப்பாற்றணும். The Peter Grun, he was the convener of the conference. And the conference நடத்துகின்றவர். கேட்டார் என்ன பார்த்து, Reverend Swamiji, before you talk about your religion, we have certain doubts. First, you please clear up all these doubts and talk about your religion. And you are allowed only 15 minutes to talk about your religion. இந்த பசங்க மணிக்கணக்கா நாள் கணக்கா பேசிட்டு இருக்கான். உயர்ந்த சமயம், மிக மிக பழமையான சமயம், அழிவில்லாத சமயம், சிறப்புடைய சமயம், தெய்வமே இந்த சமயம், அதை பத்தி பேச 15 நிமிஷம் கேட்டேன். சரி பார்ப்போம். கேட்டான் ஒரு கேள்வி. நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலே இந்தியா வந்திருந்தேன். வந்திருந்த பொழுது உங்க சமயத்தை சார்ந்தவர்களிடம் உள்ள பழக்க வழக்கங்களை பார்த்தேன். I felt very bad that you people Hinduism do not have a definite God. உங்கள் இந்துக்களுக்கு உருப்படியான தெய்வமே இல்லைன்னு சொன்னான். எப்படிப்பா சொல்றேன்னு கேட்டேன். சம் பீப்புள் ஆர் வர்ஷிப்பிங் எலிஃபன்ட்ஸ். நல்ல காலம், முதல் முதல் பிள்ளையார ஆரம்பிச்சான். Some people were worshipping elephants and some people were worshipping the horse. I agree with Narayana. Some people were worshipping lion-headed man. Narasimhan, inime dhaan varana pichi edukka. And some people were worshipping a hunter. Parameshwarana solran, pulitholum kaiyila villum nikkarathunala. Some people were worshipping a blue boy. Krishna Paramatmava. And some people were worshipping monkeys. Hanuman. So you people do not have definite God. எனக்கு நிஜமாவே பதில் சொல்ல தெரியல. இப்படி கேட்டுவிட்டானே, வேற ஒன்றும் தெரியாது எனக்கு. அனன்யா சரணம், அந்யதா சரணம் நாஸ்தி தொமேவ சரணமா, உன்னை விட்டால் வேறு கதி இல்லை என்று குருநாதன் நினைச்சு திருவள்ளில் மானசீகமாக விழுந்தேன். ஒரு ஃபிளாஷ் அடிச்சார் சுவாமி. பதில் சொல்ல துவங்கினேன். அவன் கரெக்ட் ஒரு 2.5 மீட்டர் இருப்பான் உயரம், நல்லா டால் ஃபெலோ. என்ன வேடிக்கைன்னா, அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் நிறைய பல்புகள்லாம் வச்சு செட்டப் பண்ணியிருந்தான். அதாவது ஆப்பிள் பழம் மாதிரி ஒரு பல்பு, பூஷணிக்காய் மாதிரி ஒரு பல்பு, ரோஜாப்பு மாதிரி, மல்லிப்பூ மாதிரி, அப்புறம் இந்த இந்த ஆப்பிள் ஃப்ரூட் மாதிரி, ஆரஞ்சு, பனானாஸ், அப்புறம் இன்னொன்று வருது என்ன சகப்பா, அதுக்கு பேர் என்ன, ஸ்ட்ராபெரி, பழக்கமே இல்லை. The strawberries, இந்த மாதிரிலாம் பல்ப்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தான். ரொம்ப நல்லா இருந்து ஃப்ளவர்ஸ். மிஸ்டர் பீட்டர், ஐ நியூ தட் யூ வர் த கன்வீனர் ஆஃப் திஸ் கான்ஃபரன்ஸ். எஸ் சார், ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டுட் தட் யூ ஆர் அண்டர் இன்சார்ஜ் ஆஃப் ஆல் தீஸ் டெக்கரேஷன்ஸ். எஸ் ஐ டூ, இட்ஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளவு அழகு பொழித்திருக்கிறா, ரொம்ப நல்லா இருக்குன்னு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்பவே ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு. What's the doubt that you have? I think every bulb has got a separate current. What? No, I think that every bulb has got separate electricity. No! கத்தினாம. Had he been to school anytime? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கியான்னு கேட்டான். சண்டாள பையன். Yes, I have been. Then why did you answer it? There is only one electricity which exists with all these bulbs. Oh, I see. Then my doubt is, another doubt is, I think for this electricity you have got different switch. Every bulb has got a separate switch. No! There is only one switch. Just a switch on, you get the light. Switch off, goes off. Only one electricity and one switch. Okay, Mr. Peter, இந்த ஹாலுக்குள்ள நமக்கு வெளிச்சம் வேணும். அது ஒரு 5000 watts, ஒரு 10000 watts பல்ப போட்டா போதுமே. எதுக்கு அப்படி சின்ன சின்ன பல்பா கலர் கலரா சிறுசா போட்டேன்னு? No, there is only one electricity. If you want that electricity to be existed with 5000 watts or 10000 watts, the hall will become very heat. Then you won't be able to sit here. You cannot enjoy the beauty of the electricity. Wonderful, wonderful. 5000 watts, 10000 watts போட்டா இந்த ஹால்ல நீ உட்கார முடியாது, சுடும். தவிர அந்த மின்சாரத்தினுடைய அழகை நீ ரசிக்கணுமானா இப்படி எல்லாம் அதான் முடியும்.
ஓ என் கதையா இதான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆண்டவன் நீ எப்படி எலக்ட்ரிசிட்டி ஒண்ணுங்கிறியோ அது போல கடவுள் ஒருவரே, நீ எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டிய பலவிதமான வர்ணஜாலங்கள் பலவிதமான உருவங்கள் உள்ள பல்பை கொடுத்து நீ ரசிக்கிறையோ அது போல அந்த தெய்வீக சக்திக்கு நாங்கள் முருகனாகவும் ராமனாகவும் கண்ணனாகவும் ஹனுமனாகவும் அம்பிகையாகவும் உருவம் கொடுத்து வணங்குகிறோம். இது என்ன வேடிக்கையாச்சு? இந்த கேள்வி பதிலுக்கே 15 நான் எடுத்து நான் சொன்னேன், மை 15 மினிட்ஸ் இஸ் ஓவர். ப்ளீஸ் ப்ரொசீட் மை எல்லாரும், நோ டைம் ப்ரொசீட். அது என்ன போன நம்ம சமயத்தினுடைய வயல் ஆச்சு. அது விவேகானந்தர் போன பொழுது ஒரு பயில லட்சியம் பண்ணல. ஹிந்து சமுதாயத்தையும் ஹிந்துயிசத்தை பத்தியும் அள்ளி அள்ளி வீசத்துக்கு ஒரு பெரிய மகாத்மா போனார், ஒரு பய உள்ள விடல. கடைசியில என்ன ஆச்சு? 5 நிமிஷம் பேசியிருந்தோம் சிகாகோவில், 5 நிமிஷம் எழுந்தார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா 2 நாள் பேசினார் முழுக்க. ஏன்னா ஒத்தனாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லவே இல்லை, இவர்தான் சொன்னார். சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே என்று சொல்லக்கூடிய ஒரே சமயம் நம்முடைய சமயம். பாபிகளே என்று ஆரம்பிக்கிற சமயம் நம்ம சமயம் இல்லை. அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே என்று போற்றுகின்ற சமயம் நம்முடைய சமயம். ஏன்பா நீ கேள்வி கேட்ட? இப்ப நான் ஒரு சின்ன சமாச்சாரம் சொல்லிவிடுறேன். நீ கேள்வி கேட்ட சொல்லி நான் கேள்வி கேட்கிற பதில் சொல்லுவேன். இவ்வளவு நாளாக 7 நாளா காட் காட் காட்னு பேசிக்கிட்டு இருக்கோமே, அப்படின்னா என்னன்னு கேட்டேன். நான் கேட்ட கேள்விதான், we have been talking about God, 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 God every day. What is the exact or precise definition for the word God? Oh, it's easy now. யார் வத்த என்ன பாரு, ஹி இஸ் த யூனிவர்சல் ஃபாதர். தென் ஹூ இஸ் த மதர் னு கேட்டேன் நான். அண்ட் இஃப் யூ சே தட் ஹி இஸ் த யூனிவர்சல் ஃபாதர் அண்ட் ஹூ ஹேப்பன்ஸ் டு பீ த மதர், அப்பா வந்து அம்மா இருக்கணுமே. நோ, ஹி இஸ் த ஃபாதர் அண்ட் ஹி இஸ் த மதர். என்ன அலிய, எங்க ஊர்ல நாமளையும் மம்மளையும் கலந்தாப்புல ஒரு ஜாதி உண்டு, இங்க இருக்கமோ தெரியாது. என்ன அலியா பகவான், ஹி இஸ் த யூனிவர்சல் ஃபாதர் அண்ட் ஹி இஸ் த மதர். உலகாது. ஐ வாண்ட் அ டெஃபினேஷன். Definition enna correct ah sollanum. I don't understand what you are asking about. Yes, let me tell you. A driver, the word driver, Mr. Peter, had you been to school nu kettena marubadi? Yes, because you have not understood the grammar of the language which belongs to you only. Unga oorla irundhu vandha language unake grammar theriyala, na palli kudam poirukkan kettena. Definition is na grammar paare. One who drives is called a driver. That is the definition for the word driver. Speaker, one who speaks is called a speaker. That is the definition for the word speaker. Adhe maari God endra solluku definition enna? You please tell me. If you all accept that you do not know, let me open my mouth. Nallana ena original fellow such a கன்வெர்டட் கிடையாது அவன்கள் எல்லாம் ஒரிஜினல் ஒத்துண்டான் எங்களுக்கு தெரியாது ஒத்துண்டான். அப்ப சொன்னேன், மிஸ்டர் பீட்டர், வாட்ஸ் யுவர் நேம் கேட்டேன். அவன் சிரிச்சான். ஏயா மிஸ்டர் பீட்டர் என்ன கூப்பிட்டு விட்டு உன் பேர் என்னன்னு கேட்கறியன்னா, இப்ப வந்து இது கோர்ட்ல ஒரு ஆளை விசாரிக்கிற போது ஏற்கனவே ஒரு கட்சிக்காரர் வக்கீல் வித்தி வச்சுப்பார், ஐயா உங்கள் பெயர் என்ன? வேலாயுதம். சரி, அடுத்த கட்சிக்காரர் வந்து உங்கள் பேர் என்ன? ஏன் ஏன் அந்த வர தான் கேட்டா சொல்லணும், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்ல வேணும் முறை. What's your name? My name is Father Peter. What? Father Peter. So you are the Father Peter. Wonderful. Nice. So everybody is calling you Father? Yes, in the church. சர்ச்சில் உங்களுக்கு என்ன பேரு? ஃபாதர். சோ யூ ஆர் த ஃபாதர் இன் த சர்ச். சோ எல்லாரும் உன்ன ஃபாதர்னு கூப்பிடுறாங்களா? அப்பவே எனக்கு சந்தேகம். எல்லாரும் அப்பாங்கிறானே. ஐ திங்க் ஆஃப்டர் யூ கோ பேக் ஹோம், ஆர் யூ மேரிட்? எஸ் ஐ எம் மேரிட். ஐ திங்க் யுவர் வைஃப் ஆல்சோ இஸ் அட்ரஸிங் யூ ஃபாதர், பிளீஸ் கம் டேக் யுவர் டீ. நோ நோ நோ, வாட்ஸ் நான்சென்ஸ் யூ டாக் அபவுட்.
She is my wife, and how she could call me father? She calls me darling. Oh, so your name is changed when you go back to your wife. Yes, she is addressing me darling. Good. And what about your kids? I have two handsome looking children. Wonderful. How do they address you? They call me dad. Mr. Peter. How about your friends? They call me Peter. Okay. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உன்னை வந்து பீட்டர்னு கூப்பிடுறா, உன் மொண்டாட்டி உன்னை டார்லிங்னு கூப்பிடுறா, உன் பிள்ளைங்க டேடுன்னு கூப்பிடுது, சர்ச்சில் எல்லாரும் உன்னை ஃபாதர்னு கூப்பிடுங்க. ஒரே ஆளுக்கு இவ்வளவு பேர் இருக்குமானா, எல்லாம் வல்ல இறைவருக்கு எத்தனை பெயர்கள் இருக்க முடியாது. ஆகினால்தான் நாங்கள் ராமன் என்றும் கண்ணன் என்றும் கந்தன் என்றும் முருகன் என்றும் வேலன் என்றும் சிவன் என்றும் பரமேஸ்வரன் பல பெயர்கள் வைத்து கூப்பிடுகிறோம். அந்த ஒருவனையே, அந்த ஒருவன் தான் படைக்கிறான், அந்த ஒருவன் தான் காக்கின்றான், அந்த ஒருவன் தான் எல்லோரையும் அழித்து மீண்டும் தன்னுள்ளே சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆகையால் காக்கும் பொழுது அவனை பிரம்மா என்றும், படைக்கும் பொழுது அவனை பிரம்மா என்றும், காக்கும் பொழுது விஷ்ணு என்றும், அழிக்கும் பொழுது சிவன் என்றும் அழைக்கிறோம். I don't understand. Wait a minute. அவன் படைக்கின்றான், ஆண்டவன் தான் படைக்கின்றான், ஒத்துக்கொள்கிறீர்களா? Yes, we do accept that he creates everyone. அவன் தான் எல்லோரையும் காத்து ரட்சிக்கின்றான் என்று ஒத்துக்கொள்கிறார். Yes, he protects everyone. We do accept. If he doesn't like, he can destroy the whole world and his creation. Do you accept? We do accept that he can destroy everyone. இதத்தாயா நான் சொல்றோம், காக்கும் பொழுது அவனை பிரம்மா என்று பெயர் வைத்து அழைக்கிறோம், சர்ச்சில் அவனை ஃபாதர்னு கூப்பிடுற மாதிரி, காக்கும் பொழுது அவனை டார்லிங் மொட்டாட்டி கூப்பிடுற மாதிரி நாங்கள் விஷ்ணுன்னு கூப்பிடுறோம், அழிக்கும் பொழுது டேட் என்று உன் பிள்ளைகளை கூப்பிடுற மாதிரி நாங்கள் அவனை சிவபெருமானே என்று. Yes, that means he is the generator. The creation will start only from the generator, right? The creation will start only from the generator. So he is the generator. Yes, we do accept. When he protects, he becomes operating. So he is the protector. So he is the operator. Only through operation he can protect, right? Yes, he is the operator. So if he doesn't want, he can destroy everyone. So he becomes a destroyer. So generator, operator, destroyer. G-O-B. G stands for generator, O stands for operator, D stands for destroyer. This is the definition for the word God, G-O-D. If you do not still understand, you have to put the word, the same word vice versa to your own self. இன்னும் உனக்கு இது புரியலன்னா, இந்த ஜீவோடிங்கிறது உனக்கே நீ திருப்பி போட்டுக்கோன்னு எழுந்து போயிட்டான். ஆக உயர்ந்த தத்துவங்களை, உண்மை தத்துவங்களை அள்ளி அள்ளி கொடுத்து சிறு பிள்ளைகளுக்கும் புரியும்படியாக செய்யக்கூடிய தத்துவங்களில் இருந்த ஒரே சமயம் நம்ம இந்து சமயம், சனாதன சமயம். இதுல உள்ள பிள்ளைகளையும் இதுல உள்ள மக்களையும் மாற்றியமைக்க வேண்டும் சில பிற சமயத்தர்கள் எண்ணுகிறார்கள். அது அவர்கள் தலைவிதி. நம்ம சமயத்துக்கு கன்வர்ஷன் தேவையில்லை. ஒரிஜினல்ஸ், த ஒரிஜினாலிட்டிஸ். வி ஆர் ஆல் ஒரிஜினல்ஸ். வி ஆர் நாட் கன்வெர்ட்டட். வி ஆர் நாட் டூப்ளிகேட். எங்க ஊர்ல பேப்பர் படிச்சான், நியூஸ் பேப்பர் நீங்க நியூஸ் கேளுங்க அவசியம் வந்தாக்க. சாதி இல்லை, சாதி இல்லையம்மா, கன்வெர்ட் பண்ண உடனே சாதி அங்க இருக்கும். எங்க ஊர்ல மத்தியானம் 2:10 தமிழ் நியூஸ், ஆல் இண்டியா ரேடியோ, செய்திகள் வாசிப்பது கிருஷ்ணசுவாமி ஜான் சுந்தர். இது என்ன இழவு? ஜானோட நிறுத்திக்கலாமோ. இந்த பக்கம் கிருஷ்ணசுவாமியா, அந்த பக்கம் சுந்தரா, நடுவில் ஜான், முழம் கஜம். அதாவது கன்வெர்ட் பண்ணா கூட அந்த பசங்க இவன் கன்வெர்ட்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சமயத்தில் அது கிடையாது. நம்ம கன்வர்ஷனே தேவையில்லை. ஒரிஜினல் ஒரிஜினல் தான். நாமளே சில பேர் வருவார், இங்கிருந்து சிங்கப்பூர்லேருந்து இந்த இந்தியாவுக்கு போகிறீங்க, நீங்களாம் போகிற இடம் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் போகிற போது இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சிங்கப்பூர் ஷிஃபான், என்னது சிங்கப்பூர் ஷிஃபான்னு புடவைகள் இருக்கு. அப்புறம் அந்த சோனி வஸ்தாது இருக்க
என்ன ஷார்ப்பு இந்த டேப் ரெக்கார்டர் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அங்கே போய் உங்களுக்கு மொத்தமாக காசு கொண்டு போக முடியாது. சரியாக தான் இந்த சாரி கிரியை விற்று அந்த உள்ளூரில் அங்கே வாங்கின சாமான்கள்லாம் கண்ணா பின்னான்னு அது காசு உண்டாக்க எடுத்து போவாங்க. அதை வாங்குறவங்க ஏங்க இது சிங்கப்பூர் சப்பான் அசலா ஒரிஜினலாம் கேட்பேன். ஏன்னா ஒரிஜினல் தான் எல்லாருக்குமே பிடிக்கும், டூப்ளிகேட் பிடிக்காது. எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட் யாருக்கும் பிடிக்காது. அதுபோல கன்வர்ஷன் சொன்னாலே டூப்ளிகேட் தான், அது பிரயோஜனமே இல்லை. அசல் அசல் தான், அதை மாற்ற முடியும். அங்க போய் சேர்ந்தாலும் இது ஒரிஜினலா ஹிந்து தானே, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. பிளட்டை மாற்ற முடியாது, எண்ணத்தை மாற்ற முடியாது, பிறந்த சமயத்தை மாற்ற முடியாது. பேர ஒன்னா மாத்திக்கலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும். நம்ம சமயம் சமயம் தான் ஆச்சரியமானது ஐயா. வசத்தி எதுக்கு சொல்ல வரே, திருவாமூர் திருவாமூர் என்ற திருத்தலம், அங்கே ஒரு பெரியவர் தோன்றியிருந்தார். அவர் பெயர் புகழனார், அவருடைய மனைவியின் பெயர் மாதினியார். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்று தோன்றிய சரித்திரம் நடந்தது. புகழனாரும் மாதினியாரும் இல்லறத்தை நலரமாக நடத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு பெரும் கவலை பிள்ளைப்பேர் இல்லையே என்று. சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்றார்கள். ஐயனே, கல்யாணமாகி இத்தனை ஆண்டுகளாகியும் உன் பெயர் சொல்ல எங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கவில்லை, என்ன அழகு பாருங்க. சொத்துக்காக கேட்கல பிள்ளைய, உன் பெயர் சொல்ல, ஆண்டவரே உன்னை பூஜிக்க எங்களுக்கு ஓர் பிள்ளை இல்லையே என்றார்கள். அன்று முதல் அந்த அம்மையார் மாதனியார் கருவுற்றாள். பத்தாம் மாதம் நடந்துகின்ற சடங்குகள் எல்லாம் நடந்தன. குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த போதே நெற்றியிலே ஒரு திலகம் இருந்தது, இயற்கையாக ஒரு மச்சம் போல். குழந்தைக்கு குழந்தை பிறந்த உடனே எப்பொழுது பெயர் வைப்பது, இது ஒரு பெரிய சர்ச்சை உலகம் பூரா. சாஸ்திரம் ஒன்று இருக்கு, அதை மாற்ற முடியாது. குழந்தை பிறந்த பதினோராவது நாள் அந்த குழந்தைக்கு புண்ணியாகாபாசனம் செய்து பெயர் சூட்ட வேண்டும். 31 41 அதெல்லாம் தவறு, எந்த புராணத்திலையும் எந்த வேதத்திலையும் எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. சாஸ்திரங்கள் சொல்லுவது 11ஆம் நாள் புண்ணியாகாபாசனம் செய்து குழந்தையை அபிஷேகம் செய்து அதுக்கு அத்தை வளகாப்பு போடணும், மாமா செயின் போடணும், மோதிரம் போடணும், மாமாவனுடைய மடியில உட்கார வச்சு வலது காலையில் அதுக்கு பெயர் சூட்ட வேணும். இன்னைக்கு இப்படி ஒரு குழந்தைக்கு நடந்தது, சுந்தரமூர்த்தின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பெயர் குருதான் வச்ச. திலகவதி என்று பெயரிட்டார்கள். குழந்தை வளர்ற போதே அதுக்கு சிவனை பற்றியும் அம்பிகையை பற்றியும் நம்முடைய சமயத்தை பற்றியும் அள்ளி அள்ளி சொன்னார் புகழனாரும் மாதிரியாரும். அப்படியே சிவபக்தியாக வளர்கிறாள். 8 வயது 9 வயது வளர்ந்திருப்பாள். இப்போது அவளுக்கு வயது 12. மீண்டும் மாதனியார் கருவுற்றாள். நல்லதொரு குழந்தை பிறந்தது. ஆஹா, ஆசைக்கு ஒரு பெண் பிறந்தாள், இறைவனை பூஜிக்க ஆஸ்திக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான், என் உள்ளத்திலே தோன்றிய மருட்சியை நீக்கிவிட்டான், ஆகையால் இவனுக்கு மருள் நீக்கி என்று பெயர் வைப்போம் என்று மருள் நீக்கி என்று பெயர் வைத்தார்கள். என்ன யாரு பண்ண பாவமோ யாரு பண்ண புண்ணியமோ தெரியல, திலகவதிக்கு திருமணம் நிச்சயித்தார்கள். அவன் ஒரு படையிலே சேனாதிபதியாக இருந்தான். திருமணம் நிச்சயமான பிற்பாடு அவன் போருக்கு சென்றவன் அங்கே மடிந்து விட்டான். கல்யாணம் ஆவதற்கு முன்பாகவே இறந்து விட்டான். இருப்பினும் ஒரு முறை கணவன் நின்று தீர்மானம் செய்த பிறகு நான் இன்னொரு முறை மணக்க மாட்டேன் என்று திலகவதியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டாள். இந்த துக்கம் தாங்காமலே நடுவிலே மருள் நீக்கியுடைய தாய் தகப்பனார் புகழனார் மாதையினார் இறைவனுடைய எய்தினார்கள். இந்த குழந்தையை எடுத்து வளர்த்ததுக்கு வேற யாரும் இல்லை, தன் தம்பியை தானே எடுத்து வளர்த்துகிறாள் திலகவதி மருள் நீக்கிய. அந்த நேரத்தில் பாருங்கோ, இந்த சமண மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தெற்கு நோக்கி படையெடுத்தார்கள். அவர்கள் மதமாற்றம் செய்ய பிரச்சாரம் செய்ய மருள் நீக்கிய தனியா சின்ன பிள்ளை தானே, ஏமாத்திரத்துக்கு சின்ன பிள்ளைங்க தான் ஆப்பிடுவாங்க, அழைத்து கொண்டு போனார்கள். அவனை குழப்பு குழப்புன்னு குழப்பினாங்க. இந்த பிரெயின் வாஷ் பண்றதுன்னு ஒண்ணு, திரும்பி திரும்பி உங்க ஹிந்து மதம் மட்டும், உங்க ஹிந்து மதம் மட்டும், உங்க சமயம் மட்டும், உங்க சிவ சமயம் மட்டும், உங்க சைவ சமயம் மட்டும், இப்படி சொல்லி சொல்லி சொல்லி, ஓஹோ நம்ம சமயம் மட்டும் மட்டும் நினைச்சிட்டு பிரெயின் வாஷ் ஆகி ஒரு நாளைக்கு இவனை சமண சன்னியாசியாக மாற்றி விட்டார்கள்.
தர்மசேனன் என்று பெயர் வைத்தார்கள். திலகவதி அம்மையாருக்கு ரத்தம் கொதித்தது. பாபி, சைவ சமயத்திலே, சனாதன மதத்திலே, இந்து சமயத்திலே பிறந்துவிட்டு மாற்று சமயக்காரர்கள் சொல்லுகின்ற பேச்சிலே மயங்கி மதம் மாறினையே, உன்னை காட்டிலும் பாபி இந்த உலகத்திலே இருக்க முடியாது, உன்னை நினைக்க மாட்டேன் என்று வெறுத்தாள். திருவாமூரை புறப்பட்டு அங்கிருந்து 18 கல் தூரம் உள்ள திருவதிகை வீரட்டான க்ஷேத்திரத்துக்கு போய் சிவனை பணிந்து கொண்டு வருகிறாள். தம்பிய மறந்துட்டாளே தவிர துக்கம் போகல. ஆண்டவனே, உன்னுடைய சமயம் இது, இந்த சனாதன மதம் உன்னுடையது, இந்த சைவ சமயம் உன்னுடையது, இந்த இந்து மதம் உன்னுடையது, இந்த மதத்திலே பிறப்பதற்கு பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பிற சமயத்தினருடைய பேச்சிற்கு மயங்கி இவன் பிறந்த சமயத்தை விட்டுவிட்டு போய்விட்டானே. பெற்ற தாயை பட்டினி போட்டு விட்டு வெளியிலே போய் என்னை அன்னதானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்கும்? இப்படி என் தம்பி போய்விட்டானே, எப்படியாவது அவனை மீண்டும் இந்த சொந்த சமயத்திற்கு அழைத்து வர வேண்டியது உன்னுடைய பாரம் என்று கதறினாள். உண்மையாக கண் கலங்கின காரணத்தினாலே அவளுடைய பிரார்த்தனையை இறைவன் கேட்டான். என்ன ஆயிற்று? தர்மசேனனாக இருந்தவனுக்கு வயிற்று வலி, சூளை நோய் தொடங்கியது. பிறண்டு பிறண்டு அந்த மத்த மொட்டை சாமியார்கள் இருக்காங்களே, சமண மத சாமியார்கள், பிற சமய சாமியார்கள், அந்த மருந்து கொடுத்தா, இந்த மருந்து கொடுத்தா, மந்திரம் போட்டா, மாயம் போட்டா, நடக்கல. இறைவனே தீர்மானம் செய்தவனால் எந்த மந்திரம் என்ன தந்திரம் என்ன செய்யும்? துடிச்சு போனான். அப்போ கனவிலே அவன் சோதரி காட்சி அளிக்கிறாள். ஐயோ, உயிர் போக போகிறது, உயிர் போவதற்கு முன்னால் உடன் பிறந்த சோதரியை ஒரு முறையாவது கண்டுவிட்டு சாவோம் என்று இரவோடு இரவாக ஓடி வருகிறான் திருவாமூருக்கு. எங்கே என் அக்கா, என் அக்கா திலகவதியார் எங்கே? தம்பி, நீ பிற சமயத்தை சார்ந்து விட்டா என்ற துக்கம் தாள முடியாமல் கண்ணு, நான் தாத்தா கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு கண்ணு, பேசாத நீ கேக்குறிய. ஏய், அதுக்கு ஒரு வாழைப்பழம் கொடு, எடுத்து வாடா, ரெண்டு பழம் உண்டா, பழம் கொடுப்பேன், பேசக்கூடாது, சரிதானா? குட் கேர்ள். படியா, உடனே எல்லாம் வரும். இப்போ உன்னுடைய பிரிவாற்றாமையை தாங்காமல் நீ செய்த பாபத்தை நினைந்து அம்மையா திருவதிகை சென்று விட்டான். ஓடினா வாசல்ல பெருக்கிக் கொண்டிருந்தாளாம் சிவாலயத்தை. அக்கா என்று ஓடி போய் காதல் விழுந்தான், எட்டி உழைச்சா. அவன் சகோதரி கொண்டு வந்தாள். சகோதரி எதை கொண்டு வரப்போறா? இறை அருளி கொண்டு வரப்போகிறாள். உயர்ந்த சமயமான இந்து சமயத்திலே பிறந்துவிட்டு, உயர்ந்த சமயமான சைவ சமயத்திலே பிறந்துவிட்டு, பிற சமயத்தர்கள் உன்னிடத்திலே பேசிய பேச்சுக்களுக்கு மயங்கி பெற்ற தாய் சமயத்தை விட்டுவிட்டு போன பாபி, போட உன்னை ஏறெடுத்தும் பார்க்க. அக்கா செய்தது தவறுதான், மீண்டும் என்னை இந்த சமயத்தில் சேர்த்துக்கொள். சந்தோஷப்பட்ட புத்தி வந்ததா? வயிற்று வலி தாங்க அதான பார்த்தேன், ஒழுங்கா இருந்தா வந்திருப்பியா நீ? சிவாய நமஹா, திருச்செற்றம்பலம் என்று சொல்லி திருநிலையில் எடுத்து நெற்றியிலேயும் வயிற்றிலேயும் விட்டாள். வலி அந்த க்ஷணமே நின்றது. ஓடி போய் விழுந்தான். சிவனே, எம்பெருமானே, இந்த அகில உலகத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கின்ற நீ ஒருவன் என்பதை மறந்து பிற சமயத்தவர்கள் என்னிடத்திலே வந்து என் சமயத்தை பற்றி வீணாக பேசி பேசி என் மூளையை குழப்பி அவர்கள் சமயத்தை சேர்த்துக் கொண்ட பாவத்தை இந்த சூளை நோயினாலே அனுபவித்து விட்டேன். போதும் ஐயா, போதும், இவ்வேளையை ஏற்றுக்கொள் என்று பதிகம் பாட நாவுக்கரசன் என்று இறைவனே அசரதியாக பெயர் கொடுத்தார். சரித்திரம் நம்முடைய சமயத்தை சேர்ந்த சரித்திரம். சமயம் மாறுகின்றவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கூறுகிறது நம்முடைய சமயம். இதை காட்டிலும் உயர்ந்த சமயம். இதை பார்த்த உடனே அந்த மற்ற சமயத்துக்கான சும்மா இருப்பானா? உடனே எப்பவுமே ராஜாங்கத்தை தானே பிடிக்கணும் அரசியல். அங்க போய் மகேந்திர பல்லவன்ட போய் உங்க ஆள் இப்படி இல்லாம அப்படி இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ராஜா அனுப்பிச்சான், நீ இந்த சமயத்துல புது சமயத்துல சேர்ந்து இந்த ரகசியத்தான் தெரிஞ்சு போட்டு, என்ன ரகசியம் வேண்டது? ஒண்ணுமே கிடையாது. அத்தனை ரகசியங்களும் நம்முடைய சமயத்திலே பகிர்ந்து கிடைக்கின்றன. கைது பண்ண வர சொன்னார், பாட்டு பாடிய நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நாமா
காக்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடனை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா சங்கரன் நச்சங்க வெண்குழையோர் காலில் கோமார்க்கே நாம் என்று மீளாளாய் கொய்மலர் சேவடியை குறுகினோமே. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், என்னை கைது செய்ய நீ யார், நான் யாருக்கும் அடிமை இல்லை. எம்பெருமான் சிவபெருமான் ஒருவனுக்கே யாம் ஆட்சைவோம், அதைத்தான் பின்வந்த பாரதியார் பாடினார். பூமியில் எவர்க்கும் நீ அடிமை செய்யும் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அன்னைக்கே பாடிட்டார். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே, பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் அடிமையானவன், உங்கள் சமய பசப்பு வார்த்தைகளுக்கு நான் அடிமையாக மாட்டேன். செல்லுங்கள், கட்டி பிடிச்சு எழுத்து போனான், கல்லுல கட்டினான், மாசில் வீழையும் என்றார், கல்லு மிதந்தது, நெருப்பிலே தூக்கி போட்டார்கள், ஏர் கண்டிஷன் மாதிரி ஆச்சு. பிறகு மகேந்திர பல்லவனுக்கு புத்தி வந்தது, அத்தனை சமணர்களையும் விரட்டி அடித்தான். சைவ சமயம் மீண்டும் தழைத்து ஓங்கியது, அழிவில்லாத சமயம் நம்முடைய சமயம், ஒளிவு மறைகள் இல்லாத சமயம் நம்முடைய சமயம், கூடி வாழ்ந்து குளிர்கின்ற சமயம் நம்முடைய சமயம். இதிலே பிறப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும், பாவம் செய்தவர்கள் மட்டுமே இங்கிருந்து விலக்கப்படுகிறார்கள், அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், நம்முடைய சமயத்தினுடைய பெருமையை எடுத்துச் சொல்லுங்கள், புராணங்களை படித்துச் சொல்லுங்கள், நீங்களும் படியுங்கள். ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் போன்ற அவ்வை பிராட்டியினுடைய சொற்களை எடுத்து புரிய வையுங்கள் குழந்தைகளுக்கு. எப்பேற்பட்ட உயர்ந்த சமயத்திலே நாம் எல்லோரும் வாழ்க என்று சொல்லும்படியான சமயம் இது ஒன்றுதான். கோபிராமணே சுகவஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வாழட்டும் என்று வாழ்த்துகின்ற ஒரே சமயம் நம்ம சமயம். அப்பேற்பட்ட சமயத்தில் பிறந்த நாம் பெருமைப்படுவோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்று கூறி ஒற்றுமையாக இருங்கள், வேற்றுமையை மறந்துவிடுங்கள், புறஞ்சொல் பேசாதீர்கள். உங்களுக்கு மட்டுமில்லை அனைவருக்கும் சொல்கிறேன், சமாஜத்தில் உள்ளவர்களுக்கும் சேர்ந்து சொல்கிறேன், பிறர் மனம் புண்படி மடி நடந்து கொள்ளாதீர்கள். உங்களிடத்தில் எவ்வளவோ குறைகள் இருக்கின்றன, அதை நீக்க பாடுபடுங்கள். பிறரிடத்திலே உள்ள குறைகளை எள்ளி நகையாடாதீர்கள். எல்லோரிடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்பதை எண்ணி, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர பரமன் இருக்கிறான் என்று எண்ணி எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். நம்முடைய சமய காப்பாற்ற ஓரளவாவது முயற்சி செய்யுங்கள். ராதே கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணன், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சென்னாடுடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ஜெயாதிபராசக்தி மாதாகி ஜானகி கல்தஸ்மரணம் சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். போலா புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்தமூர்த்திக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு
சமஸ்த பக்த மண்டலிகி பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம். தென்னகத்தில் சென்னையிலிருந்து 65 மைல் தூரத்திலே உள்ளது தட்சிண ஹாலாசியம் என்னும்படியான திருத்தலம். மதுரை என்பதியிலே பாண்டியன் தனக்கு வெகு நாட்கள் குழந்தை இல்லை என்று வேண்ட வேட்டையாடிக்கொண்டு வரும்பொழுது முனிவர்களெல்லாம் பெரிய வேள்வி நடத்தி கொண்டிருந்த திருத்தலம் இந்த தட்சிண ஹாலாசியம். ஆதி பராசக்தியானவள் 5 வயது பாலகையாக தோன்றி இவனுக்கு மகளாக வந்தாள். தடாதகை என்று பெயர் வைத்து மதுரைக்கு அழைத்துச் சென்று வளர்த்தினான். அப்பேற்பட்ட மீனாட்சியினுடைய அவதார ஸ்தலம்தான் இந்த தட்சிண ஹாலாசியம். நாளடைவிலே பெயர் மாறி இப்பொழுது தென்னாங்கூர் என்று அழைக்கப்படுகிறது. அங்குதான் குருநாதருடைய ஞாபகார்த்தமாக ஸ்ரீ ஞானானந்தகிரி பீடம் அமைக்கப்பட்டு குருஜியினால் உங்களுடைய ஆதரவினால் பெருத்ததொரு ஆசிரமம் அமைந்து கொண்டு வருகிறது. அந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று இன்றே உங்களை அழைப்பு விடுக்கிறேன். எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், எந்த நாளிலும் வரலாம். அவசியம் தென்னகம் வரும்பொழுது, இந்தியா வரும்பொழுது இந்த ஆசிரமத்திற்கு வாருங்கள். ஒரு நாள் 2 நாளாவது தங்கி தெய்வீகமான அமைதியை பெறுங்கள். காசு பணம் இல்லை, இது இலவசமாக கிடைக்கக்கூடியது, விட்டுவிடாதீர்கள். அங்கே ஆசிரமம் அமைந்து கொண்டிருக்கிறது. 1993 அடுத்த ஆண்டு அங்கே பாண்டுரங்கன் ரகுமாயி உள்பட சகல மூர்த்திகளுக்கும் இணைந்து ஒரு பெரித்ததொரு மகத்தான கோயில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வியாழமட்டம் என்றும் கூரை வரையில் வந்திருக்கிறது. இனி கோபுரங்கள் கட்ட வேண்டும். கும்பாபிஷேகத்திற்கு இங்கிருந்து பத்திரிகை அனுப்புவேன். சமாஜத்தாருடன் கலந்து கொண்டால் என்று கும்பாபிஷேகம் என்று தெரியும். அந்த கும்பாபிஷேகத்திற்கு அனைவரும் நீங்கள் வந்து இறையருள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ராதேகிருஷ்ணன். ஓம் நமோ நாராயணாய. நாராயணாய ஓம் நமோ நமோ. ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ.
மனமினிக்க நான் இனிக்க நாடி நிக்க நாளெல்லாம் மறந்திருந்து பாடுவோம் நாவினிக்க மனமினிக்க நான் இனிக்க நாடி நிக்க நாளெல்லாம் மறந்திருந்து பாடுவோம் நாதயோக தேகமாகி நாதநாத வென்ற நாகராஜனை பணிந்திருந்து பாடுவோம் நாதயோக தேகமாகி நாகராஜ நாதயோகி தேகமாகி நாதநாத வெந்த நாகராஜனை பணிந்திருந்து பாடுவோம் பிரணவத்தின் ஒலி எழுந்து பமபமக்கும் பாஞ்சஜன்னியத்தை இன்று பாடுவோம் பரிணமித்த பிரணவத்தின் ஒலி எழுந்து பமபமக்கும் பாஞ்சஜன்னியத்தை இன்று பாடுவோம் தபனாயிரங்கள் ஏகரேகையான கர சகஸ்ர சக்கரமூர்த்தியை தெரிந்து பாடுவோம் தபனாயிரங்கள் ஏகரேகையான கர சகஸ்ர சக்கரமூர்த்தியை தெரிந்து பாடுவோம் Om Namo Narayanaya 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 Om Nam
விஷம் தணிக்கும் கண்கள் கடல் பறக்க கை குவிக்கும் கருட மூர்த்தியை தெரிந்து பாடுவோம். கடுவிஷம் தணிக்கும் கண்கள் கடல் பறக்க கை குவிக்கும் கருட மூர்த்தியை தெரிந்து பாடுவோம். கரசரோஜம் மலருகின்ற ஜலசரோஜம் மாண்பு சார்ந்த கட்க சக்தியும் தெரிந்து பாடுவோம். கரசரோஜம் மலருகின்ற ஜலசரோஜம் மாண்பு சார்ந்த கட்க சக்தியும் தெரிந்து பாடுவோம். கலந்த தேவ தேவனை பணிந்து பாடுவோம். தேவர் போற்ற முனிவர் போற்ற யோக மாயையில் கலந்த தேவ தேவனை பணிந்து பாடுவோம். அங்கே திருமடந்தை நிலமடந்த இருமருங்கில் அமைந்து நிற்கும் ஸ்ரீனிவாசனை பணிந்து பாடுவோம். அங்கே திருமடந்தை நிலமடந்த இருமருங்கில் அமைந்து நிற்கும் ஸ்ரீனிவாசனை பணிந்து பாடுவோம். சுத்த பிரம்ம வஸ்துவாய் இருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தியே. படியலாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாய் இருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தியே. ஒரு கணத்துள் எனது உலகத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ. ஒரு கணத்துள் எனது உலகத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ. Om Namah Shivaya.